Hi guys, welcome to Tamil Share Tutorials. In this video, we will talk sector-wise stocks and how to choose and how to invest. So, Thurai Reediana Mudalidungiradhu. So, you will develop a future Thurai and develop a government or Thurai favor announcement. அப்படினா அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் நல்லாவே வந்து பம்ப் ஆகும் ஆர் ஃபியூச்சர்ல வந்து நல்லாவே வந்து அப் ஆகும் சோ அப்ப அந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிதான் வந்து பார்க்க போறோம் சோ இது வந்து பிகினருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் காரணம் என்ன அப்படினா இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு சுகர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க அப்படின ஒரு மெசேஜ் வந்து போட்டேன் காரணம் தீபாவளி பொங்கல்லாம் வரதுனால மேபி அந்த சுகர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் வந்து அப் ஆகலாம் அப்படின வந்து ஒரு வியூல நான் வந்து சொன்னேன் சோ இதே மாதிரி உங்களுக்கும் சலி தனித்தனி வியூஸ் இருக்கும் ஃபியூச்சர்ல எப்படி சில செக்டார்ஸ்லாம் நல்லா போகும்னு வந்து இருக்கும் சோ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஈஸியா ஃபில்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிதான் பார்க்க போறோம் சரி ஓகே வாங்க கடைசியா நம்ம வீடியோல என்ன போட்டுறோம் அப்படினா மூணு ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின வந்து போட்டுறேன் சோ அந்த மூணு ஸ்டாக்ல நானும் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் சரியா நம்ம Telegram குரூப்லலாம் அப்டேட் பண்ணியிருந்தேன் So அந்த ஸ்டாக்ஸ் என்ன ஆயிருது அப்படின வந்து ஒரு ஷார்ட்டா வந்து பாப்போம் சோ அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் சோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 508 ரூபாயில போட்டுறோம் அந்த ஸ்டாக் என்ன நடந்து அப்படினா within 1 வீக்லயே 527 ரூபாய் வரைக்கும் நல்லா வந்து ஒரு மூவ்மென்ட் கொடுத்துச்சு சோ நேத்து வந்து எல்லா ஸ்டாக்குமே டவுன் இந்த ஸ்டாக்கும் அது கூடவே சேர்ந்து டவுன் ஆயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு லைட்டா ஒரு சின்ன மூவ்மென்ட் தான் கொடுத்து சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மென்ட் கொடுத்துக்கிட்டு திரும்ப வந்து என்ட்ரி பிரைஸ்லயே வந்து நின்னுட்டு இருக்கு சரியா செகண்ட் ஒரு ஸ்டாக் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா விஷால் சோ இந்த ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 17 ரூபாய் 50 காசுல போடுறோம் அதுக்கு அப்புறம் ஒரு அருமையான மூவ்மென்ட் ரெண்டு நாளும் சோ 20 ரூபாய் 50 காசு வரைக்கும் போயிருந்து So, 17 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் within 1 வீக்லயே சரியா சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மென்ட் வந்து இந்த ஸ்டாக்கும் கொடுத்துச்சு அதுக்கு நேத்து நடந்த மார்க்கெட் கிராஷ்ல இதும் திரும்ப டவுன் ஆகி இப்போ 18.50 ல நின்னுட்டு இருக்கு சோ ஃபைனலா ஒரு ஸ்டாக் போடுறோம் இது என்ன ஸ்டாக் அப்படினா IOL சோ அதையும் வந்து பாத்துப்போம் கெமிக்கல் ஃபார்மா சோ இந்த ஸ்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 453 ரூபாயில வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிருந்தோம் சோ அது இப்ப பாருங்க 525 ரூபாய் கிட்டத்தட்ட 80 ரூபாய் அப் ஆயிருக்கு இன்னைக்கு மட்டும் 18% அப் ஆயிருக்கு சரியா நான் வீடியோ அந்த போஸ்ட் போட்ட ரெண்டு நாளைக்குள்ளே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ஆகி 500 ரூபாய் समथिंग வரைக்கும் 500 ரூபாய் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த மார்க்கெட் கிராஷ்ல சடனா வாங்குன பிரைஸ்க்கு கீழே வந்துட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேனிபுலேஷன் மாதிரி சடனா அப் ஆகி திரும்ப டவுன் ஆகி அப்படியே ரிவர்சல் மொத்தம் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 25% வரைக்கும் அப் ஆயிருக்கு சோ ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு மூவ்மென்ட் சோ இந்த மூணு ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் பர்பஸ்க்கோ ஆர் இன்ட்ராடே பர்பஸோ ட்ரேட் பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் சோ லாங் டர்ம் பர்பஸ் ஹோல்ட் பண்ணினீங்கனாலும் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்கும் மற்ற ரெண்டு ஸ்டாக்ஸும் வந்து மினிமம் ரிட்டர்ன் ஆன் டோர் வந்து என்ட்ரி பிரைஸ்லயே வந்து இருந்திருக்கும் சரியா சோ இதான் வந்து லாஸ்ட் 3 ஸ்டாக்ஸோட அப்டேட் சரி இந்த வீடியோக்கான டாபிக் உள்ள போவோம் அதுக்கு நம்ம நான் வந்து चूஸ் பண்ணிருக்க வெப்சைட் என்னன்னா மணி கண்ட்ரோல் அப்படிங்கற ஒரு வெப்சைட் சோ இதுல வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் மேபி நிறைய வெப்சைட்ல இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்க கூடிய ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கிய காரணம் சோ ஒரு பிகினர்ஸ்க்காக இத வந்து ஜஸ்ட் வந்து ஒரு bookmark பண்ணி வெச்சுக்கோங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் சரியா சோ நீங்க வந்து பண்ண வேண்டியது என்னன்னா இந்த இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து செக்டார் வைஸா चूஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க வந்து சுகர் செக்டார் அப் ஆகும் அப்படி நான் வந்து போட்டுர்க்கேன் சோ இதே மாதிரி உங்களுக்கும் யூஸ் இருக்கும் அதே இத நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும்னா அதை चूஸ் பண்ணிட்டு go அப்படி நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனா போதும் இந்த NSC ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க எல்லா சுகர் ஸ்டாக்ஸும் இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆயிடும் சோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னு நம்ம பிளான் பண்றோம்னா அதுல நம்ம எந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஸ் இருக்கும் சோ அப்போ நம்ம வந்து இவ்ளோ ஸ்டாக்ஸையும் 1 by 1 அனலைஸ் பண்ணனும் டெக்னிக்கலா ட்ரேடிங்ல போய் அந்த ஸ்டாக்ஸ் நேமை போட்டு டெக்னிக்கலா என்ன மாதிரி இருக்கு அடுத்து வந்து என்ன பண்ணனும் அப்படினா ஸ்கிரீனர் வெப்சைட்ல போய்ருங்க ஸ்கிரீனர் வெப்சைட்ல போய்கிட்டு நீங்க வந்து சுகர் என்ன ஸ்டாக் சர்ச் பண்றீங்களோ அத வந்து சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இந்த ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் எப்படி இருக்கு ஓவரால் ப்ராஃபிட் எப்படி இருக்கு கம்பெனியோடது ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன சோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலாவும் கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கிட்டு எது வந்து பெஸ்டா இருக்குமோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து चूஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதல வந்து சுகர் செக்டார்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு சோ இதல நம்ம चूஸ் பண்ணும்போது ஓவரால் ரொம்ப ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்குது அதே மாதிரி நல்லா ஆல்ரெடி அப் ஆகி போயிட்டு அப்படிங்கற ஸ்டாக்க चूஸ் பண்ணாம ஓவரால் downside la irundhu reverse agura mari ulla stock or vandu undervalue stocks idha mattum neenga vandu choose panni invest pandrathu konjam safe ana investment ah irukum idu vandu na follow panna personally follow panna kudiya first rule second enna appadina nama vandu future la endha sector endha idu vandu nalla oru growth irukum நீங்க வந்து உங்களுக்கு நியூஸ்லாம் பார்க்கறவங்களா இருக்கலாம் ஆர் வந்து உங்களுக்கு பிரெடிக்ட் பண்ண தெரியும் ஆர் வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் எல்லாம் வச்சு ஃபியூச்சர்ல இந்த செக்டார் வந்து நல்ல அப்பாகும் அப்படி நினைக்கிறீங்கனா அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க சாஃப்ட்வேர் இது நல்லா அப்பாகுமா டீ காஃபி சிலது வந்து சிலர் சொல்லுவாங்க டீ காஃபி செக்டார்லாம் வந்து நல்லா வந்து போக போகுது அப்படினு சோ அப்போ பாக்கும்போது பாருங்க இது இவ்ளோ டீ காஃபி வந்து இருக்கு So, நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்படி சர்ச் பண்ணி பார்க்காம நார்மலா வந்து பார்த்தானா ஒன்னு ரெண்டு இது மட்டும் தான் தெரியும் சோ அதனால தான் இந்த வெப்சைட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ் லிஸ்டும் தெரியும் அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு பெஸ்டா இருக்கும் இது வந்து நீங்க வந்து எந்த செக்டார் வந்து ஃபியூச்சர்ல growth ஆகும் நினைக்கிறீங்களோ அந்த செக்டாரை வந்து நீங்க வந்து चूஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஃபைனலா மூணாவது இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படினா நீங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படினா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படினா சோ அக்ரிகல்ச்சர் இது வந்து அப்பாகும் அப்படி நினைக்கிறீங்கனா சோ இது ரிலேட்டடாவே ஏதோ குத்துமதிப்பா வந்து ரெண்டு மூணு ஸ்டாக்க चूஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி போடுவாங்க சோ அப்படி பண்றது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே செக்டாருக்கு கீழ உள்ள ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனா சப்போஸ் அந்த செக்டாருக்கு அகைன்ஸ்டா நியூஸ் வருது ஆர் அந்த செக்டாருக்கு growth வந்து பெருசா இல்ல அப்படினா நீங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா ஸ்டாக்குமே டவுன்லயே இருக்கும் சோ அப்போ இந்த செக்டார் வைஸ் चूஸ் பண்றது எப்படி பண்ணனும் அப்படினா எல்லா நீங்க ஒரு 4-5 செக்டார் चूஸ் பண்ணி அதுல நீங்க வந்து பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்டா இருக்கும் சோ அப்போ ஓவர் நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படினா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாக்லயும் 10000 ரூபாயோ ஆர் 20000 ரூபாயோ இன்வெஸ்ட் பண்றீங்கனா ஒவ்வொரு செக்டார்லயும் 1-2 ஸ்டாக் வந்து चूஸ் பண்ணி எது எது நல்ல ஃபியூச்சர்ல grow ஆகுமோ அந்த செக்டாரை चूஸ் பண்ணி மொத்த ஸ்டாக்கையும் நீங்க வந்து அவரேஜ் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படினா ஏதாச்சும் 1-2 செக்டார் நல்லா டெவலப் ஆகி 1-2 செக்டார் வந்து பெருசா மூவ்மென்ட் இல்லாம இருந்தா கூட ஓவர் ஆல் வந்து प्रॉफिटல வந்து இருக்குிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு சோ அதுக்கும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி चूஸ் பண்றது வந்து பெஸ்டா இருக்கும் சோ இது இன்னைக்கும் ஒரு சிலர் வந்து கேட்றாங்க சுகர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்னா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு என்ன ஏதுன்னு சோ அதெல்லாம் நீங்க வந்து இந்த லிங்க்லயே வந்து ஜஸ்ட் வந்து இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க market calculation அதுலயே இதுலயே இன்னும் கொஞ்சம் ஃபில்டர்லாம் வந்து பண்றதுக்கு இருக்கு சப்போஸ் net profit பேஸ் பண்ணி கூட நீங்க வந்து ஃபில்டர் பண்ணலாம் சோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து profitல இருக்கு அப்படினு பாத்துக்கலாம் அந்த மைனஸ்ல இருக்குதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல இருக்கு அதே மாதிரி இதெல்லாம் வந்து crore-ல இருக்கும் சரியா கொஞ்சம் இதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் சோ இத வந்து டீப்பா கொஞ்சம் பார்க்கணும் டைரக்ட்டா இத மட்டும் பார்த்து பண்ண முடியாது சோ அது எங்க பார்க்கணும்னா ஸ்கிரீனர் வெப்சைட்ல அந்த ஸ்டாக் சர்ச் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட் கீழ போய்ட்டீங்கனா உங்களுக்கு வந்து net profit ன்னு இருக்கும் சோ அந்த net profitல இந்த எப்படி வரிசையா பாத்துக்கிட்டே போங்க இது என்ன அப்படினா வருஷம் வருஷம் எவ்வளவு கூடி இருக்கு குறஞ்சிருக்குன்னு வந்து காமிக்கும் சோ இதுல வந்து பாக்கும்போது பாருங்க இந்த மார்ச் மாசம் கடந்த 2 குவார்டர் நல்லா இருந்திருக்கு ஆனா அந்த ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து profit வந்து லாஸ் தான் ஆயிருக்காங்க சரியா இந்த profit ratio வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே இருக்குற மாதிரி ஸ்டாக்ஸ் சோ இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ்லாம் நீங்க வந்து வச்சு இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சோ ஓகே गाइस இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே நம்பறேன் சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த லைக் பண்ணுங்க வேற நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க Thank you, thanks for watching.